ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் தமிழ் சிறை. இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான முதல் டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது டெஸ்ட் போட்டி மெல்போர்னில் நடந்தது. இந்த போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட்டிங் ஆடிய ஆஸ்திரேலிய அணி முதல் இன்னிங்ஸில் வெறும் 195 ரன்களுக்கு சுருண்டது. இதையடுத்து முதல் இன்னிங்ஸை ஆடிய இந்திய அணி 326 ரன்கள் அடித்தது. பின்பு 131 ரன்கள் பின்தங்கி இரண்டாவது இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் இரண்டாவது இன்னிங்ஸிலும் பேட்டிங்கில் சொதப்பினர். இதனால் தொடக்கம் முதலே சீரான இடைவெளியில் விக்கெட்டுகளை இழந்த ஆஸ்திரேலிய அணி 200 ரன்களுக்கு சுருண்டது. இதையடுத்து 200 ரன்களுக்கு ஆஸ்திரேலிய அணி சுருண்டதால் இந்திய அணியின் வெற்றிக்கு வெறும் 69 ரன்கள் மட்டுமே தேவைப்பட்டது. 70 ரன்களை இலக்காக கொண்டு களமிறங்கிய இந்திய அணிக்கு சுப்மன் கில்லும் கேப்டன் ரஹானாவின் பேட்டிங்கால் 8 விக்கெட் வித்தியாசத்தில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்த நிலையில் இந்த போட்டியில் நடந்த ஒரு சுவாரஸ்யமான தண்டனை பார்ப்போம் வாங்க. மெல்போர்ன் டெஸ்டில் ஆஸ்திரேலிய அணி குறிப்பிட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்கவில்லை. 2 ஓவர்கள் வீசுவதற்கு கூடுதல் நேரம் எடுத்துக்கொண்டது தெரிய வந்தது. இதையடுத்து ஆஸ்திரேலிய அணிக்கு போட்டி கட்டணத்தில் இருந்து 40% அபராதம் விதிக்கப்பட்டதுடன் உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் புள்ளி பட்டியலில் ஆஸ்திரேலிய அணியிடம் இருந்து 4 புள்ளிகளை குறைத்தும் ICC அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. ICC-யின் இந்த அதிரடி நடவடிக்கையை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? உங்களின் கருத்துக்களை மறவாமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் சேரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.